ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. எனக்கு வந்து பாம்பேயில் ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயத்தில் ஒன்று வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறைய பேர் லைனில் நிற்பாங்க. ரொம்ப மெயினான பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் ரொம்ப ரஷ்ஷான நம்பரில் உள்ள பஸ்ஸுக்கெலாம் லைனில் தான் நிற்பாங்க. லைனில் நின்று வெயிட் பண்ணி ஏறுவாங்க. நீங்கள் லைனில் நிற்கலைன்னா ஓரமாக வெயிட் பண்ணலாம், ஓரமாக இங்கே நின்னீங்கன்னா பஸ்ஸில் நின்றுட்டே போகலாம். பட் லைனில் போனீங்கன்னா கண்டிப்பாக உட்காந்துட்டு போகலாம். அந்த மாதிரி லைனில் நிற்பாங்க மேக்ஸிமம் பஸ் ஸ்டாண்டில். ஏன் லைன்லேயே எல்லோரும் நிற்காங்கன்னு பார்த்தா, இங்கே உட்காரதுக்கு ரொம்ப சீட்லாம் சின்னதாக தான் இருக்குது. ரெண்டு மூணு பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கேன், குட்டியாக தான் சீட் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் எல்லோரும் லைனில் நிற்கிறனால சீட்டு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க போல். இந்த மாதிரி சீட்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் பஸ்ஸில் இது பண்ணி போகிறாங்க. அப்படி ரொம்ப பஸ் டைமிங்கும் கரெக்டாக வருமா, அதே மாதிரி வெயிட் பண்ணி லைனில் நின்று அப்படி கொஞ்சம் பஸ்ஸு வந்து மும்பையில் கொஞ்சம் ட்ராஜடியாக தான் இருக்கு. நானும் ஹெடனும் இங்கே வந்து சில நேரம் இருப்போம். மதியானம் வந்தோம்னா ஃப்ரீ டைமில் நானும் ஹெடனும் என்ன பண்ணுவோம், கலர் அடிச்சு பிச்சு பேப்பரெல்லாம் தூள் தூள் சாய்ஞ்சு அப்புறம் அப்படியே அம்மா வாயில் உட்காரு. உனக்கு நல்ல வாய் கூடி போயிட்டு, ஒன் இயரில் இந்தியாவில் வந்து வாய் கூட்டிட்டான்னு சொல்லி கீழே யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். இதை உட்காந்து படிப்போம். ஹெடனுக்கு ஸ்கூல் புக்கும் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்கூல் புக்கு புக்கும் லைட்டாக ரிவைஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கலர் பண்ணுவோம். அவளுக்கு ஒரு புக்கு, இது நல்ல கலர் புக்கு. இது யார் வாங்கி கொடுத்தது? ஜஸ்டின் சித்தப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜஸ்டின் சித்தப்பா, அதுக்கு க்ரையான்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நானும் ஹெடனும் கலர் பண்ண போகிறோம். கலர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கும், யார் கலர் பண்ணது சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள். க்ரையான்ஸும் ரெண்டு வச்சுருக்கான். அவங்க டேடி ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, அவங்க சித்தப்பா ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. ரெண்டும் ஒரே கம்பெனி தான், சின்னது பெருசு. இப்போ நாங்கள் கலர் பண்ண போகிறோம், நீ எதை கலர் பண்ண போகிற, நான் என்ன கலர் பண்ணட்டும்? அவனே எனக்கும் சேர்த்து எடுத்து வந்துடுவான், அப்படிதானே? எங்கள் ரெண்டு பேரோட இது, அவங்க அப்பா வேலையாக வெளியே போயிருக்காங்க, அப்படிதானே ஹெடன்? நைட்டு கொஞ்ச நேரம் ரிவைஸ் பண்ணுவோம், சும்மா எழுத மாட்டான், சும்மா ஓரல் மட்டும் படிப்பான், மற்றபடி எழுதலாம் மாட்டான். உடனே அது ரெண்டு என்னது? இந்த டைலன்ஸ்ல இந்த ஃபிஷரும் அடிக்கணும். சரி, ஓகே. நீ என்ன அடிக்க போற காமி? யார் அழகா அடிக்கான்னு பாப்போம். லைனுக்கு வெளிய நான் இதுவும் அடுத்து இதுவும் அடிப்பேன். இதுக்கு பேர் என்னது? கிட்டார். கிட்டாரா? வயலின். கிட்டார், கிட்டார் வேற, வயலின் வேற. கிட்டி. சரி, இது என்னது? கொஞ்சம் கொஞ்சம் அதே கலர் அடிச்சு வச்சிருக்கான், சூப்பரா பண்ணிருக்கான். முதல்ல ரொம்ப வெளியே வரும், கலரிங் வந்து ரொம்ப மஸ்ட். பிள்ளைங்களுக்கு வந்து வெளியே வந்து வராமல் கலர் பண்ண தெரியணும் கண்டிப்பாக. அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த கலரிங் தெரியணும், அதனால தான் கலரிங் கொடுக்கும். இது வந்து நான் பண்ணது. எப்படி சூப்பராக இருக்குல்ல? அப்படியா சித்தப்பா கொடுத்த கிஃப்டா? கீழே காமிங்க, எங்களுக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் கிஃப்டா வந்திருக்கு. அவங்கதானே உள்ள சேர்த்தாச்சு, ஆனா அவங்க தனியா நிக்கிற மாதிரிதான் தெரியுது. இருந்தாலும் அதுக்கு மேட்ச் எந்த ஃபுட்டாவும் கிடைக்கல. ரெண்டு பேரும் இப்ப போறாங்க, ஆனா நேற்று அவங்க கட் பண்ணிட்டு வந்த உடனே ரெண்டு பேருமே போகவே இல்லை. இந்த போட்டோ ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை வந்து நம்ம மூலக்காலில் இருக்க நம்ம ரூம்ல போய் சூப்பரா மாட்ட போறோம். அதுக்காக தான் இதை ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்த ஒரு ஃப்ரேம் ஃபைனலா இங்க கொழுந்தனால தான் பண்ணி கொடுக்க மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு.
நம்ம மொபைல் எடுத்த ஃபோட்டோனால சிலதெல்லாம் சில கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக அந்த மாதிரி இருக்குது, பட் ஃபைனல் அவுட்புட் வந்து வேற லெவலில் இருக்குது. நாலாவது மாடி ஏறும் போது ஐயோ என்ன ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஏறுதோம். ஏழு தடவை நம்ம ஏறுறோம் அப்படிதானே, கீழே இருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்று எட்டு எட்டு வருமோ, எட்டு தடவை நாங்கள் மாடியில் ஏறுறோம். இதெல்லாம் நீ தான் அல்லணும் சரியா, நீ கலர் அடிச்ச பேஜ் எல்லாம் காமி பாப்போம். ஏன் முடிய புடிச்ச ஆட்டுதா இப்ப நாளைக்கு அப்ப நமக்கு இப்ப இந்த போட்டோ ஃப்ரேம் வந்ததுல அதுல அதுல உள்ள பேப்பர் அப்படியே கிழிச்சு ஹேர் என்னமோ கிஃப்ட் நமக்கு அப்படின்னு சொல்லி செம ஹாப்பியா பார்த்தா ரூம் அப்படி அப்படியே கிடக்குது. அந்த ரூமை நீட் பண்ணிட்டு நம்ம சின்னதா வெளியே போறோம், சின்னதா காய்கறி பர்ச்சேஸ் பண்றதுக்கு அங்க ஒருத்தங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க என்னோட ஹஸ்பண்ட். ஸோ சும்மா போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வரப்போறோம். நான் இது வரைக்கும் போனதில்ல, போர்வலி மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போர்வலிக்கு தான் போக போறோம், போயிட்டு அங்கிருந்து ரெடியாகி போயிட்டு அதுக்கப்புறம் நைட் ஆஸ் யூஷுவல் ரூபி வீட்டில் போய் நம்ம டின்னர் சாப்பிட்ணும். அதுக்கு முன்னாடி இந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி போக போகிறோம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நம்மளோட துணி இருக்குல்ல துணிக்கு நடுவில் வச்சுட்டிங்கன்னா உடையவே செய்யாது, இதை சேஃபாக ஊருக்கு கொண்டு போகணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது என் ஹஸ்பண்ட் வந்தப்போ என் ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு கொடுக்கலாம்னு நினச்சேன், பட் அவங்க வர்றதே உங்களுக்கு தெரியும் அவங்களே சர்ப்ரைஸ் ஆனதுனால கிஃப்ட்டு பண்ண முடியல. அதனால் இது வந்து நம்ம பிளான் பண்ணி நான் ஜஸ்டின்ட்டு தான் ஹெல்ப் கட்டினேன் இதை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவங்க நான் அப்போ நான் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் அவங்க இப்போ எனக்கே சர்ப்ரைஸாக கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ போர்வலி மார்க்கெட்டில் ஒரு பூக்கடையில் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து நம்ம ஊர்லலாம் மாலையை வந்து வேகமாக கெட்டுவாங்க, பட் இவங்க வந்து ஊசியை வச்சு தான் கொடுத்துட்ருக்காங்க. மாலையோட சைஸுமே ரொம்ப பெரிய மாலையாக இல்லாமல் சின்னதாக சாமிக்கெலாம் போடுறதுக்கு சின்னதாக தான் மாலை பண்ணுறாங்க, ஒரு கணக்கு வச்சு அந்த மாதிரி தான் மாலை பண்ணுறாங்க. மா இலையெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு ஊசி வச்சு தான் கொடுத்துட்டு இருந்தாங்களா, அது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை தான் போய் பார்த்து அப்படி லைட்டாக வீடியோ எடுத்தேன். இப்போ ஃபுல்லாகவே நீங்கள் போர்வலி மார்க்கெட் தான் போக போகிறீங்க. பூ வந்து மெயினாக பூ மார்க்கெட் வந்து நல்லாவே நிறைய பேர் வந்து பூ வாங்குறாங்க சாமிக்கெலாம் படைக்கிறதுக்காக. நிறைய வெரைட்டி ஆஃப் பூஸ் இருக்குது, மல்லிகைப்பூ பிச்சி பூவை தவிர நிறைய வெரைட்டி பூவும் வந்து கண்டினியூவாக சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த பாருங்க இதுதான் மாலை, இந்த சைஸில் தான் மாலை வச்சுருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு இருந்தோம். ஸ்ட்ராபெரி வந்து நல்லாவே ரேட் கம்மியாக கிடச்சிது. லாஸ்ட் டைமில் போகும்போது அவங்கக்கிட்ட இப்போ தானே கடையை தான் மூட போகிறீங்கல்ல அதனால் கொஞ்சம் விலை கம்மியாக தாங்க அப்படின்னு கேட்டு கேட்டு எல்லோரும் வாங்குறாங்க. அதனால் நைட் டைம் வந்து மும்பையில் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது, ஏன்னா இவங்கெல்லாம் டெய்லி சேல்ஸுக்கு விற்கிறவங்க. அப்போ ஒரு நாளில் விற்றுட்டு அடுத்த நாள் வைக்கவும் முடியாது, எல்லா ஃப்ரூட்ஸ்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட இன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளே வேஸ்ட்டாக தானே போகுது, அதுக்கு பதிலாக எனக்கு தாங்கலாம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக கேட்காங்க. நாங்கள் ஒரு கிலோ ஸ்ட்ராபெரி 100 ரூபாய்க்கு வாங்கினோம், நம்புவீங்களா? அதை ஒரு ரெண்டு நாள் வச்சு நாங்கள் நல்லா ஜூஸ்லாம் போட்டு குடித்தோம். ஒரு கிலோ ஸ்ட்ராபெரி 100 ரூபீஸ்க்கு வாங்கினோம், நல்லா இருந்தது, நல்ல ஸ்ட்ராபெரி தான். அப்புறம் குக்கும்பர் கிடைக்குது, பலா பலா சோலை கிடைக்குது, வாழைப்பழம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் கிடைக்கிறதும் கிடைக்குது, ஃபாரினில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸும் கிடைக்குது, ட்ராகன் ஃப்ரூட் அப்புறம் ஆரஞ்சுலாம் நல்ல சூப்பரான ஃபஸ்ட் கிரேட் ஆரஞ்சு வந்து இருந்தது, நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஆரஞ்சும் நாங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வாழைக்காய் அந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் கூட கிடைக்குது. மெயினாக இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்பவே விலை கம்மியாக கிடைக்குது. இந்த வீடியோ எடுக்கும்போது தக்காளி வந்து செம ரேட்டாக இருந்தது, ஆனால் இங்கே வந்து போர்வலி மார்க்கெட்டில் வந்து தக்காளி கூட விலை கம்மியாக, அதாவது சின்ன சைஸ் தக்காளியாக கிடைக்குது. விலை கம்மினா அதுக்கு சின்ன சைஸில் அப்படிப்பட்ட தக்காளி 40 ரூபா அந்த டைம் அந்த ரேஞ்சிலலாம் கிடச்சிது. அந்த டைம் தக்காளி 110 ரூபா 150 ரூபா இருந்த டைமில் இந்த மாதிரிலாம் கிடச்சிது. நிறைய பேர் வந்து வெஜிடபிள் வந்து ஒரே வெஜிடபிள் சேல்ஸ் பண்ணுறாங்க, நிறைய வெஜிடபிள் சேல்ஸ் பண்ணுறதுல. ஆனியன்னா ஆனியன், தக்காளினா தக்காளி, பப்பாயானா பப்பாயா அந்த மாதிரி ஒரே இது பண்ணுறாங்க. 2-3 தெரு அந்த நமக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழே தான் இவங்க எல்லாம் கடை போட்டிருக்காங்க. இந்த துணி மார்க்கெட் வந்து வேறு லெவலில் இருந்தது, அதை நான் பார்த்துட்டே இருந்ததில் வீடியோ எடுக்கலை. நிறைய துணிங்க, ரோடு பூரா துணி தான், கொஞ்சம் நல்லாவே பெரிய மார்க்கெட்டு மல்லாடை விட அப்படி இருந்தது. இந்த காய்கறி மார்க்கெட்டே 3 இடத்துல வச்சுருக்காங்க, 3-4 இடத்துலன்னு அவங்க பாட்டிக்கு வச்சுருக்காங்க. எல்லா காய்கறிலையும் யாராவது வந்து வாங்கிட்டே இருக்காங்க. இப்படி தான் போர்வலி மார்க்கெட் வந்து நல்ல பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் இந்த லைட் இருக்குல்ல, இந்த லைட் வந்து ஒவ்வொரு நாளைக்கு வாடகைக்கு ஒருத்தங்க வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால தான் எல்லாத்தையும் சேமாக லைட் இருக்கும், அந்த லைட் வச்சு அவங்க அப்படி நல்லா ப்ரைட்டாக வச்சு விற்காங்க.
ஓரளவு இவங்க காய்கறி கடையில் வந்து வெங்காயம் தக்காளி வச்சுருக்கவங்களே நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜாமான் சில பேர் கூட இல்லாமல் வெறுமனே ரோட்டில் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி போர்வலி மார்க்கெட் நல்லா இருந்தது. இது வந்து ட்ரெஸ் இருந்த சைடு உள்ளதுன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். பார்க்க பார்க்க நல்லா இருந்தது. போர்வெளியில் வந்து ஐ திங்க் யாராவது ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்களான்னு பாம்பேயில் இருக்கவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ மார்க்கெட்லேருந்து வெளியே கிளம்பி வந்துட்டோம். மார்க்கெட்டை பார்த்து பார்த்தே அப்படியே ஜாலியாக இருந்தது. எல்லா பக்கமும் துணி கடையும் பழக்கடையும் இந்த வெஜிடபிள் கடையுமா மக்கள் எப்போவுமே பிஸியாக இருக்காங்க. பிஸியாக இருக்க மக்களை பார்க்கும்போது நம்மளுக்குமே அப்படியே எனர்ஜி வந்து ஒத்திக்கிடுது அவங்கக்கிட்ட இருந்து. மும்பையில் வந்து பெஸ்ட்டு ரோட் சைட் மார்க்கெட் வந்து எதுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மலாடா கம்பேர் பண்ணும்போது மலாடாவோட போர்வெளி நல்ல பெருசாகவும் நிறைய கலெக்ஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு. ரோட் சைட் ஸ்ட்ரீட் சைட் ஷாப்பிங்க்கு மும்பையில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் இதில் வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு மெயினாக வெஜிடபிளும் ஃப்ரூட்ஸும் வாங்க தான் வந்தோம். அது கொஞ்சம் நல்லா விலை கம்மியாகவே கிடச்சிதா. ஸோ வெஜிடபிளும் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டை பார்த்து போயிட்டுருக்கோம். இதோட இந்த விலாக் முடிஞ்சுது. நாளையிலேருந்து மும்பையில் உள்ள இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட்டை கீழே சொல்லுங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.